வணக்கம் நண்பர்களே. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டே வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து வந்து விலகியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். கடந்த ஒரு 2 வருஷமாகவே வந்து ரஞ்சி டிராஃபி வந்து நடக்கவே இல்லை. இந்த வருஷம் வந்து நடக்க போகுது. 2 ஹாஃபாக வந்து நடத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 16லேருந்து மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் வந்து நடக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வருது. ஐபிஎல் முடிஞ்ச பிறகு வந்து நாக் அவுட் சுற்றுகள்லாம் வந்து நடக்க போகுது. இந்த ரஞ்சி டிராஃபி அப்படிங்கிறது வந்து இந்திய அளவில் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து ரஞ்சியில் ஆடி நல்லா ஸ்கோர் பண்ணார்னா திரும்ப வந்து அவர் வந்து இந்தியனில் வந்து இடம் அவருக்கு வந்து கிடச்சிரும். அதேமாதிரி இந்தியனுக்கு தேவையான டெஸ்ட் பிளேயர்ஸ், ஒரு நாள் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரஞ்சி டிராஃபி மூலமாக தான் வந்து தேர்வுக்குள் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து முக்கியமான ஒன்றா தான் வந்து ரஞ்சி வந்திருக்கு. 2005 பார்த்தீங்கன்னா கங்குலி கூட ஃபார்ம் அவுட்டில் இருந்தார். அதன் பிறகு ரஞ்சியில் நல்லா ஆடி ஸ்கோர் பண்ணி தான் திரும்ப இந்தியனில் வந்து இடம் பிடிச்சி பெரிய ஸ்கோர்லாம் வந்து அடித்தார். இதே மாதிரி வந்து ரஹானே, புஜாரா போன்ற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஃபார்ம் அவுட்டில் இருந்து ரஞ்சியில் நல்லா ஆடி டீமுக்கு மீண்டு இருக்காங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா ரஹானே, புஜாரா ரெண்டு பேருமே ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. ஸோ ரஞ்சி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிற மாதிரி கங்குலி ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காரு. அதேமாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து ரஞ்சி டிராஃபியில் வந்து கங்குலி வந்து ஆட சொல்லியிருக்காரு. ஏன்னா பாண்டியா வந்து ரீசெண்ட் டைமாகவே சரியாக ஆடுறது கிடையாது, பவுலிங் போடுறது கிடையாது. 2019 ஒரு சர்ஜரி ஒன்று வந்து பண்ணார். அதற்கு பிறகு வந்து பாண்டியாவால் மீண்டு வர முடியலை. திரும்ப வந்து ஒரு ஆல்ரவுண்டராக பாண்டியாவால் கம்பேக் வந்து கொடுக்கவே முடியலை. ஸோ ரஞ்சியில் வந்து பாண்டியா ஆடணும் அப்படிங்கிற மாதிரி கங்குலி சொல்லியிருந்தார். இப்போ வந்து கங்குலி சொன்னது வந்து உதாசீன படுத்துகிற மாதிரி தான் வந்து பாண்டியா வந்து நடந்துக்கிட்டாரு. பாண்டியா ரெகுலராக பார்த்தீங்கன்னா பரோடா அணிக்காக தான் வந்து ஆடுவார். அந்த டீமோட கேப்டனும் பாண்டியா வந்து இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன் பொறுப்புலேருந்து பாண்டியா விலகிட்டார். ரஞ்சியிலேருந்து நான் வந்து விலகுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஆல்ரெடி வந்து டீமில் இடம் கிடைக்காம தவித்து வரக்கூடிய பாண்டியா வந்து இப்போ ரஞ்சி மாடலாம் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய கிரிக்கெட் எதிர்காலம் அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து மாறிடும். இப்போ வந்து பாண்டியாவுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா கேதர் ஜெவுத்தர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து புதிய கேப்டனாக வந்து நியமிச்சிருக்காங்க. நன்றி.